சிந்திங் நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங் நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கன்னிராசி நேயர்களுக்கான சக்தி வாய்ந்த வெற்றிலை வழிபாடு. உங்களுக்கு கன்னிராசியா, உங்கள் குடும்பத்தில் கன்னிராசி உறுப்பினர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யலாம். என்றைக்கு செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தலை ஸ்நானம் அப்படின்ற பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அடிப்படையான பூஜைகள் செய்யும்போது ரெண்டு விதத்தில் துளியூண்ட சீவல் மற்றும் 27 மிளகுகள் இதை வச்சு நீங்கள் தீப ஆராதனை அப்படின்றத காட்டணும். அந்த வெற்றிலையில் மிளகு 27 வைக்கிறமே அது மட்டும் போதுமா? அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, நினைச்சது நடக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவோ வேண்டுதல்கள் இருக்கும், வீடு கட்டணும், குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி நிறைய வேண்டுதல்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும் இல்லையா, அது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை வெற்றிலை வழிபாடுகளும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை தலை ஸ்நானம் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் அடிப்படை பூஜைகள் செய்யும்பொழுது ரெண்டு வத்தில் துளியூண்ட சீவல், 27 மிளகுகள், இது கன்னிராசி நேயர்களுக்காக, சரிங்களா? 27 மிளகுகள் எண்ணிக்கையோடு வைங்க. எண்ணெயை வச்சுட்டு தீபா ஆராதனை அப்படின்றத பண்ணுங்கள். தீபா ஆராதனை குளிர்ந்ததும் 2-3 நிமிஷம் கழித்து அந்த வெற்றிலை சீவல் மிளகு இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து காலை உணவுக்கு பிறகு இதை நீங்கள் சாப்பிட்ருங்க. இதை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். ஒருவேளை உங்களுக்கு வெத்தலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த மிளகு மட்டுமாவது சாப்பிட்ணும், அந்த வெத்தலையை மட்டும் பெரியவர்கள் யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்துருங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், நீங்களும் கூட அதை ஒரு வழிபாடாக இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி ரெண்டு வெத்தலை கொஞ்சம் சீவல் வாங்கி வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வயசானவங்க, பெரியவங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இதை கொடுத்துடலாம். உங்களுக்கும் கூட நீங்கள் நினச்சது நல்லபடியும் நடக்கும், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.